உருண்டை உருண்டை கோலா உருண்டை, உருண்டை உருண்டை கோலா உருண்டை, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, வாங்கம்மா வாங்கிக்கோங்கம்மா. ஸோ வாங்க சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், நம்ம வந்து கோலா உருண்டை வியாபாரம் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து பாக்ஸ் ஆஃப் சிமுலேட்டர் 2 தான். ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் 1 போட்டிருக்கோம், பார்க்கறவங்க பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அதில் தான் வந்து நம்ம கடையை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், என்ன நடந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கடையை வந்து டெவலப் பண்ண போகிறோம் நண்பர்களே. அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க வந்து லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம கடைக்கு வந்து நல்ல பேர் வரும், நிறைய பேர் கடைக்கு வருவாங்க. ஓகேங்களா, லெட்ஸ் கெட் இன்டூ த கேம் ப்ளே வீடியோ. ஓகேங்க, சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டுக்கு பின்னாடி என்னன்னு தெரியலங்க, ஒரு டேபிள் இருக்கு, அது மட்டும் இல்லாம பாக்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் இங்க பாருங்களேன், எத்தனைனா 1, 2, 3, 4 கீழே ஒண்ணு இருக்கானா, கண்ணு வரிசையில் தெரிய மாட்டேங்குது. 5 ஓகேங்களா, கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 5 வச்சிருக்கானுங்க, பயங்கரமான ஆளுங்க. நம்மளுக்கு ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா 5 பாக்ஸோ ஒரு டேபிள் கொடுத்து வச்சிருக்கானுங்க. ஸோ இப்போ நம்ம டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடையில் போயிட்டு இந்த டேபிளை வச்சு பாக்ஸை போய் கொடுத்துடலாம். என்னது என் கடையில் பொருள் இல்லைன்றான், போய் வாங்கிட்டு வாடா கோயால. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாக்ஸோ இல்லையாங்க. ஸோ என்கிட்ட வந்து பாக்ஸோ வந்து வாங்கிட்டு வர சொல்கிறான். நல்ல வேலை நம்ம வீட்டுக்கு பின்னாடியே ஒரு பாக்ஸ் இருந்திருக்கு, அதை போய் கொடுத்துட வேண்டியதான். எங்கடா இருக்குது கடை? கடையோட லொக்கேஷன் வந்து போச்சு. ஆ, இது வந்து பேய் வீடு, இது வந்து நம்ம நைட் ஆனோடனே வரோங்க இங்கே. ஓகேங்களா, ஸோ ஏங்க எவனோ ஒருத்தர் நம்ம கடைக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துட்டு போகிறான், ஏன்னா கடையில் பாக்ஸ் ஓவில. ஸோ அதனால் வந்து கஞ்சப்பையன் வந்து பாக்ஸ், அதாவது கோலா உருண்டை இல்லாமல் ஜஸ்ட்டு நூடுல்ஸ் மட்டும் போட்டு கொடுத்துருப்பான். ஸோ இப்போ டக்குன்னு வந்து நம்ம கடையோட மானத்தை காப்பாற்றுறதுக்காக நான் பாக்ஸை வாங்கிட்டு வந்திருக்கேன். டே சைனீஸ் மண்டியா உணர்வு வெயிட் பண்ணுறா, இருடா பாக்ஸை எடுத்துக்கூடா. ஆ இப்போ தாங்க, ஓ இவன் சமைக்கவே இல்லையா? ஓகே, இப்போ வந்து பாக்ஸை ஸ்டாக்கை வச்சாச்சு, நாங்கள் வைக்க முடில வீடா. ஆ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸை ஸ்டாக் வச்சாச்சுங்க, இப்போ வந்து இவன் செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஓகே, என்னது ஸ்டாக்கு ஃபுல்லு, ஓ ரெண்டுக்கு மேலே வைக்க முடியாது போல இருக்கே. சரி இவன் வர தண்ணி கேட்குறான், டக்குன்னு போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். சார் வந்து சார் தண்ணி சாந்தவே சார், என்னங்க சார் தண்ணி குச்சிக்கிட்டே சாப்பிடுங்க சார். இவன் வேறு கேட்குறானே, ஏங்க இவன் தாங்க ஃபஸ்ட்டு கேட்டான், அப்புறம் டென்ஷன் ஆகிட்டு போய்ட்டு போகிறான், எனக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொல்லிட்டு சில பேர் அப்படி பண்ணுவானுங்க. நான் ஃபஸ்ட்டு கேட்டேன், நீ எனக்கு தெரியல, நீ இது எனக்கு மரியாதை கிடையாது இந்த கடையில், நான் இந்த கடையே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பண்ணுவானுங்க. மெயினாக வந்து இந்த கேரட்டு பசங்க இருக்கானுங்களே, அவனுங்க தான் இதை பண்ணுற வேலையே அவனுங்க தான். என்ன பண்ணுவானுங்கன்னா, ஒரு பெரிய மனுஷன் கேட்டு எனக்கு தெரியாமல் ஏதோ ஒரு சின்ன பையனுக்கு தெரிய நீ என்ன கடை அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஊரில் போயிட்டு நம்ம கடையை பற்றி பேசுவானுங்க. மரியாதை இல்லாத கடை, யாரும் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமர் கிளவனுங்க போட்டு வேறு கொடுப்பானுங்க. வாயாலடா ஓகே, ஒரு டிஷ்யூ வாங்கலாம். நம்ம கடைக்கு வருதே வந்து இந்த கிழட்டு பசங்க, அப்புறம் கிழவிங்க, இதுங்களுக்கு டிஷ்யூ வேறு வைக்கணுமா? சரி வெப்போயிட்டா பட்டுருது, இந்த டிஷ்யூவை பார்த்தாச்சு கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் வராங்களான்னு பார்க்கலாம். ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் வந்திருக்கான்பா, இப்போ தான் மனசுக்கு வந்து திருப்தியாக இருக்குது. அங்கே பாருங்களேன், ஒரு பிச்சைக்காரன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். டேய் கடையோட மானத்தை வாங்காதீங்கடா, எங்களை பொழைக்க விடுக்கடா. சரி ஓகே, இப்போ வந்து ஒரு சோடா. டேய் யார் சோடா கேட்டது? நீ தானா? நான் கூட அவன் தான் கேட்டான்னு நினச்சேன். சரி ஓகே, இந்த தம்பி வந்து சோடா கொடுக்கலாம். தம்பி படிச்சு பெரிய இலையிட்டு அண்ணனுக்கு நீ ஆப்ரேஷன் பண்ணுப்பா. இது வந்து இந்தமாரி டைலாக் வந்து எத்தனை பேர் வாழ்க்கையில் கேட்டிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் வந்து அட்லீஸ்ட் ஒரு தடவை இந்த டைலாக் கேட்டிருப்பீங்க. தம்பி ஸ்கூல் படிக்கிறியாப்பா? சரிப்பா, படித்து முடிச்சு நீ ஒரு டாக்டர் ஆகிட்டு எனக்கு நீ தான்ப்பா உன் கையால் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்து உங்ககிட்ட இந்தமாரி ஒரு வேர்டை சொல்லியிருக்காங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. சரி ஓகேங்க, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கஸ்டமருக்கு வந்து சர்விங் பண்ணியாச்சு. இப்போ டிஷ்யூ எடுத்து எங்கே வைக்கிறதுன்னு தெரியலையே, டேபிளில் வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்யூ போட்டுருவோம். இல்லை பேயில் போவான் ஏங்க, இதுங்க அந்த ஸ்குவிட்டி கேம் காரங்க, இவன் இன்டர்நெட் கேஃபேல வந்து நம்ம கடையை வெடிச்சு விட்டான் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இங்கே வந்து என்ன பண்ண போனேன்னு தெரியலையே. தம்பி வந்தியா சாப்பிட்டியான்னு காசு கூட கொடுத்துடா, ஆனால் கடையை வெடிக்காதரா, நாங்களே ஒரு தள்ளு வண்டி வச்சு புழைக்க வந்திருக்கோம்டா, ப்ளீஸ்ரா, ப்ளீஸ் ஹெல்ப்மிடா, ப்ளீஸ் ஹெல்ப்மிடா. என்ன பண்ணுறோம் இவங்க, நான் கூட வெடிகுண்டு வைக்க போகிறேன்னு நினச்சேன், சாப்பாடு தான் வாங்க போயிருக்கேன். ஓகேங்க, ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பொருள் இல்லை, பாக்ஸும் இருக்குது, பட் பாக்ஸை தவிர வந்து இந்த க்ரீன் சில்லி, வெஜிடபிள்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 பொருட்கள் வந்து இல்லை. அது கிராக்கர்ஸு, ஏண்டா கிராக்கர் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கானுங்க, பாக்ஸ் எதுக்கு வந்து என்னாச்சும் பார்சல் கேட்பாங்கள, ஒரு ஃப்ரைட் ரைஸ் பார்சல் அப்படின்னு கேட்டானா பாக்ஸில் போட்டு கொடுக்குறதுக்கு. பார்சல் பண்ணுற அளவுக்குலாம் நம்ம கடை ஒன்றும் வளரல, அதனால் வந்து அதை வாங்கணும் ஒன்றும் அவசியமே கிடையாதுங்க. ஸோ இப்போ டக்குன்னு வந்து நம்ம ஏங்க இலை ஒரு சாரிலே
என்னங்க வீட்டு பக்கத்தில் பார்த்தா டேபிள் இருக்குது, இங்கே பார்த்தா சேர் இருக்குது, என்னென்னா இது இந்த ஊரை சுற்றினாலே கடைக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிக்கலாங்க போல இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் வந்தாச்சுங்க. இங்கே வந்து இப்போது மெயினாக சில்லி அப்புறம் சாஸ் இதெல்லாம் வாங்கிக்கலாம். ஓகே, க்ரீன் சில்லி, நூடுல்ஸ் வேணுங்க, நூடுல்ஸ் கண்டிப்பாக வேணும். ஸோ நூடுல்ஸ் ஒன்று வாங்கியாச்சு, க்ரீன் சில்லி வாங்கியாச்சு, பாக்ஸை வேணாண்டே ஆல்ரெடி நிறைய இருக்குடா. வெஜிடபிள் வேணும், ஸோ வெஜிடபிள்ஸ் வாங்கிக்கலாம். அப்புறம் ஸ்பைசஸ் இருக்கும் எங்க, அதுங்க இருக்குது ஸ்பைஸு, மூணு இருக்குது. ஓகே, ஸ்பைஸ் எங்கடா, இல்லை ஸ்பைஸ் எங்களே எங்கே இருக்குன்னு தெரியல. சரி வாங்க வெயிட் பண்ணுவோம், இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கும், ஆனால் கடையில் எங்கே எதுவும் இருக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா உள்ளே சுற்றி பார்த்தாச்சு, உள்ளே இங்கே சில்லி இருக்குது, நெக்ஸ்ட் நூடுல்ஸ் இருக்குது, வெஜிடபிள் இருக்குது, ஆ இங்கே இருக்குங்க ஸ்பைஸ். ஓகே, இப்போ வந்து ஸ்பைஸை வந்து இந்த சேர் தூக்கி போட்டலாம். எங்க இப்போ தான் ஒரு சேர் கண்டுபிடிச்சேன், அதுக்குள்ளே சேர் தூக்கி போட வச்சிட்டானுங்க பார்த்தீங்களா. சரி இப்போ வந்து ஸ்பைஸ் எடுத்தாச்சு, இதுன்னு அது ஏதோ எனர்ஜி ட்ரிங்க்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இப்போத்தையும் அது தேவை கிடையாதுங்க. ஸோ இப்போ டக்குன்னு வந்து கடைக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த பொருளாம் போய் கொடுக்கலாம். அவன் வர கடையில் பொருள் இல்லாமல் வெயிட் பண்ணிருப்பான். சீரு சீக்கிரம் வருது வருது, விலகு விலகு விட்டுச்சு வெளியே வருது. இருக்கு இருக்கு, இன்னும் கொஞ்சோண்டு பொருள் இருக்குது, கரெக்டாக அஞ்சு இருக்குது. ஸோ இன்னும் ரெண்டு பாக்ஸ் உருவாக்கணும்னு நினச்சவங்களேன், டோட்டலாக காலியிடும். ஸோ டக்குன்னு வந்து போயிட்டு சப்ளை பண்ணலாம். வருது வருது, விலகு விலகு விட்டுச்சு வெளியே வருது. ஹாய் மேடம், உங்கள் கடையோட எங்கள் கடையை டெவலப் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. ஓகே, இப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள், அடுத்து நூடுலு, அடுத்து பாக்ஸோ, அடுத்து சில்லி. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்பைஸு, ஆ ஸ்பைஸு. ஓகே, எல்லாமே வச்சாச்சு. இப்போ கொஞ்ச நேரம் கடையை பார்க்க வேண்டியதான். வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், நம்ம கடையில் இருக்க பாக்ஸு தான் சார் வேற லெவலு, மற்ற கடையிலலாம் வேஸ்ட்டு சார். வாங்க சார், வாங்க சார், காசு கொடுக்காம போனீங்கன்னா கொண்டுருவேன் சார். ஓகே, இப்போ டக்குன்னு வந்து ஒரு இது எடுத்துக்கலாங்க, ஒரு வாட்டர் பாட்டில். தம்பி யாருக்காச்சும் வாட்டர் பாட்டில் வேணுமா? ஆ இவன் இருக்கா பாருங்க, என்கிட்ட கொடுக்கலாம். டே ஏப்போ விடாதடா, வரவங்களாம் போயிடுவான்டா, வந்து ஏப்போ விடுறான், கோ கோ அப்படின்னு சொல்லிட்டு. டேய் கடையை தூக்கிட்டு போறான், எல்பியே எல்பியே ஓ மை காட், போறோம் கோயில டாய், அட முகம் முடி போலாகறான், கடையை தூக்கிட்டு போகிறான் பாரு. இந்த கடையில் தான் எங்கள் பழப்பு இருக்குது, அதையும் தூக்கிட்டு போயிட்டா போடுறான் அவன், இந்த தள்ளு வண்டி கடையை போட்டு வாழ்க்கையில் பழைச்சிக்கலான்னு பார்த்தா உன் வந்து எடுத்துகிட்டு போயிடுவானா, பரவாயில்ல இதையாச்சும் செய்கிறானே, இருங்க எப்படி தூக்குறான் பாரு. என்னங்க தலையில் அசால்ட்டாக தூக்கிட்டு போகிறான், அது ஒத்த கையில் தூக்கிட்டு போகிறான் பாருங்களேன். அந்த பாகுபலி படத்தில் வந்து தெரியுமா, யார் இவன் யார் இவன் கல்லை தூக்கி போகிறானே அப்படின்ற மாரியே ஒத்த கையில் கடையை தூக்கிட்டு போகிறான். சரி ஓகே, நெக்ஸ்ட்டு இதுனா கடை, இது வந்து டேபிள் பெஞ்சு கடை. நம்ம இப்போ வந்து இந்த இடத்த ஃபஸ்ட்டு சுற்றி பார்க்கணுங்க. ஸோ என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு, இது வந்து கிராக்கர்ஸ் கடை ஆல்ரெடி பார்த்தாச்சு, இது வந்து டிஃபன் பாக்ஸு. ஸோ இதை நம்ம அப்புறமா கூட வாங்கிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், இப்போதையும் நம்ம கடைக்கு தேவையில்ல அப்படின்னா கூட. இது லென்ஸு மாஸ்க்கு, ஆ இந்த கடைக்கு நம்ம இன்னும் போகல. ஸோ இது என்னென்னு பார்க்கலாம். ஏங்க இந்த புக்கு வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாக்ஸ் மேன் இருக்கா பார்த்தீங்களா, அவன் வந்து ஸ்பீடாக சமைப்பானா. ஓஹோ அப்படியே விஷயம், இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மேன் வந்து ஸ்பீடாக நடப்பானா, ஏண்டா அவன் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கான், அவன் ஏன்டா நடக்க போகிறான். ஸோ இது வந்து தேவையில்லாத ஒரு வெட்டி வேலை நினைக்கிறேன். ஸோ அந்த பக்கமே நம்ம போத்தாவில. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யாராவன் இந்த ஜூஸ் கேட்குறான்னு நினைக்கிறேன், ஜூஸ் இல்லை, அந்த மேடமும் ஜூஸ் இல்லை. டேய் எவனாவது ஜூஸ் வாங்குங்கடா, அப்போ தானே எங்களுக்கு வியாபாரம் நடக்கும், வந்து சாப்பிட்டு மட்டும் போறீங்களா. சரி சும்மா ஒரு தண்ணி வாங்குவோம், ஆ தண்ணி இருக்குது, கோலா இருக்குது, அப்புறம் பாதாம் தூது இருக்குது, ஆ வாங்கினோன்னே கேட்குறான் பாருங்கள். ஏங்க இதெல்லாம் வந்து பிஸ்னஸ் டாக்டிக்ஸுங்க, பார்த்தோன்னே அப்படியே ஆசை வந்துடும். இப்போ நம்ம கடைக்கு போனால் கூட சில பேர் பண்ணுவாங்க தெரியுமா, சார் உங்களுக்கு என்ன சார் வேணும், இப்போது பிரியாணி சாப்பிட்டு முடிச்சேன்னு சொல்லுவாங்கன்னா, சார் போதுமா சார், ஆ போதும்னு சொன்னோன்னே, இல்லை சார் எங்கள் கடையில் வந்து ஃபல்லோடா இருக்குது, ஜூஸ் இருக்குது சார், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சார் அப்படின்னா நம்ம ஜூஸ் வந்து சரி வாங்குவோம், போனால் போதும் 100 ரூபா தானே அப்படின்னு வாங்குவோம் பார்த்தீங்களா. அந்த டெக்னிக் தான், ஐயோ கொசு வந்துச்சு சார், சரிங்க சரிங்க சார், உஃபூ உஃபூ, ஐயோ நான் வரோம் தட்டில் தூப்பிட்டேனே சார், சார் தெரியாமல் கொசு ஓட்டும் போது தூப்பிட்டேன், அதை தப்பாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் அப்படியே சேர்த்து சாப்பிடுங்க. ஓகே இப்போ வந்து பார்த்துட்டு சோக்கலாம், ஏதாச்சும் போயிட்டு ஒர்க்கு பண்ணுவோம். இங்கே ஏதாச்சும் இருக்காடா, இதுனா கடை, இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஹூ ஆர் யூ, ஹூ ஆர் யூ, எனது காடு 60 திருட்டு பசங்களை ஒழிக்கணுமா, ஏண்டா ஒரு திருட்டு பையனை ஒழிக்கிறதுக்கே உடம்புல தெம்பு இல்லாமல் இருக்கேன், இதில் வந்து இவருக்கு 60 திருட்டு பசங்களை வந்து ஒழிக்கணுமா. சரி ஓகே, இப்போ கடையில் வந்து எல்லா பொருளும் இருக்குங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து இப்போது பொருள்லாம் இருக்குது, மேட்ரு கிடையாது. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோன்னா வந்து லேபர்ஸ், ஓகேங்களா, அதை வந்து வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு காமிக்கிறேன். லேபர் இங்கே தான் இங்கே இருப்பானுங்க, இதுவா, ஐயோ இதுலையே ஏதோ இடத்துல லேபர் இருப்பானுங்க, எங்கே இருக்குது, ஆ இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ சாசா ஸ்லாஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களை வந்து அன்லாக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இன்னும் நிறைய லெவல்ஸ் போகணுமா. ஸோ இப்போ நிறைய லெவல் போக போக தான் இங்கே நிறைய மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாம் க்ளோஸில் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து ஓப்பன் ஆகுங்க. ஏங்க ஒருத்தன் சேர் தூக்கிட்டு போகிறான், டே குத்துரா ப்ளீஸ்ரா, கடன் வாங்கி கடை ஓப்பன் பண்ணிடுவோம், தப்பி தப்பி தப்பி, டே கோயால குத்துரா, வருது வருது விலகு விலகு விடுஜே வெளியே, போயிட்டாரு.
சத்தியமா சொல்றேன்டா, ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி தான் நீலாம் சாவ. ஏங்க கடையை இப்பதான் ஓபன் பண்ணா அதுக்குள்ள என்ன பாவம் பண்ணி வச்சிருக்கான் பாருங்களேன். எது கிரேட்டு, இது வச்சு என்ன பண்றது தெரியலையா? சாரி தூக்கி போடுவோம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹே வாட் ஷாப் இஸ் திஸ்? ஹலோ எஸ்கூஸ் மீ மேடம், என்னது மேடம், என்னது உனக்கு ஏதாவது விற்கணும்னா என்கிட்ட கொடு அப்படின்றாங்க. ஓ இப்போ நமக்கு ஏதாவது தேவையில்லாத பொருள் இருந்துச்சுன்னா இங்கே வந்து விற்றுடலாமாங்க. சரி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பொருளே வாங்க துப்பு இல்லை, இதில் வாங்கி தேவையில்லனா வந்து விற்க வர சொல்கிறாங்க. டேய் நானே காசுக்கு வழி இல்லாமல் இருக்கேன், ஏன்டா டென்ஷன் பண்ணுறீங்க? சரிங்க இப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு போயிட்டு கஸ்டமர்ஸ்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. வணக்கம் மேடம், அங்கே பாருங்கள் நம்ம ஜோ பைடன் வந்திருக்காரு, அவர் கூடவே ஒபாமா வந்திருக்காரு, அவர் கூடவே டொனால்ட் ட்ரம்ப் வேறு வந்திருக்காரு. சரி டக்குன்னு வந்து ஒரு கோலா வாங்கலாம். ஏங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ தாங்க ஒரே ஒருத்தர் வந்து ஃபஸ்ட் டைம், ஓகேங்களா, இந்த மேடம் தான் ஃபஸ்ட் டைம் கொக்கோ கோலா வாங்குறாங்க இந்த கேம்லேயே. எல்லாருமே ஒன்று வாட்டர் பாட்டில் வாங்குவானுங்க, இல்லைன்னா அந்த இது அந்த சோடா பாட்டில் வாங்குவானுங்க. ஐயோ கொசு தொலைத்தாங்களே. இருக்கு சார், சார் சார் உஃபூ உஃபூ அச்சு அச்சு சார் சார் இருக்கு சார் சார் கொசு சார் சார் அச்சு. ஐயோ நான் வரும் கொசு விரட்டுற பேரில் அவன் சாப்பிட துப்பிக்கிட்டே இருக்கனே சார், மன்னிச்சுக்கோங்க சார். ஓகே இப்போ டக்குன்னு வந்து பார்த்துனீங்கோங்களா, இப்போ வந்து ஊரில் வேறு என்னென்ன கடை இருக்குது அப்படின்றத போய் சுற்றி பார்க்கலாம். என்னது கேட்டு ஏங்க பூனைன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குங்க. சரி இந்த கடையில் அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம். என்னடா அது பெயிண்ட் பாட்டில் மாதிரி இருக்குது, பெயிண்ட் தாங்க. ஓகே இந்த பெயிண்ட்டு வந்து இப்போ வாங்கினா என்ன பண்ணலாம்? ஓ கடைக்கு பெயிண்ட் அடிக்கலாமா? ஓகேங்க நல்லது தாங்க. ஸோ நம்ம கடைக்கு வந்து ஒரு பெயிண்ட் அடிக்கலாம். ஸோ நம்ம கடைக்காக தானே, ஸோ அதுக்காக நான் பண்ணுறேன். டீரீரீரீரி டீரீரீரீரீ டிரீரீரீரீரீ. ஓகே இப்போ டக்குனு வந்து கடை பெயிண்ட் அடிக்கலாம். அங்கே பாருங்கள் கடையில் பெயிண்ட்டே இல்லைங்க. ஸோ வாங்க பெயிண்ட் அடிச்சு விடுவோம். பெயிண்டரா, ஏ வாட் இஸ் திஸ்? எனக்கு ஒன்றும் புரியல, இங்கே என்ன நடக்குது? ஏங்க என்னங்க பெயிண்ட் அடிக்க முடியல? ஓரளவு சும்மா ஒரு டெக்கரேஷனா இது? ஆடா பாவிகளா, பெயிண்ட் கேனப்பே டெக்கரேஷன் வைக்க முடியுமாடா? சரி வச்சு தொலைவு என்ன பண்ணுறது? சரி ஒரு பெயிண்ட் கேனை வைப்போம், ஏதாவது திருட்டு பசங்க வந்தால் திருட்டு போட்டோம், என்ன பண்ணுறது? வாங்கியாச்சுல, அவனுங்கிறது ஏதாவது போயிட்டு விற்று ஏதாவது ரெண்டு வேலை சாப்பாடு சாப்பிடுவானுங்க. சரி இப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கடைலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் க்ளோஸில் இருக்குன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் ஓப்பன் ஆகும், பட் அதுக்கு வந்து நம்ம நிறைய வியாபாரம் செஞ்சு கொஞ்சம் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, இப்போ அதான் மேட்ரு. ஓகே இப்போ ஊருக்குள்ளே போயிட்டு வேறு ஏதாச்சும் கடை இருக்குதான்னு பார்ப்போம். இங்கே ஒரு பூனை கடை இருக்குது, இந்த கிரேட்டு தான் என்னன்னு தெரியல, அது வானத்துலேருந்து கீழே வந்துச்சான். நெக்ஸ்ட்டு வந்து ஏங்க இது என்னதுங்க, இது இது ஒரு பெரிய மால் மாதிரி இருக்குது, இருங்க ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு அப்புறமா அதுக்குள்ளே போகலாம். இங்கே என்னென்ன விற்கிறானுங்க, அதாவது பேட்ரி. ஓகே பேட்ரி ஏதாவது தேவைப்பச்சுன்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம். எங்கே டிவி வேறு இருக்குங்க, யோசிச்சு பாருங்களா, சில பேர் டிவி பார்க்குறதுக்காகவே கடைக்கு வருவானுங்க. இங்கே பாருங்கள் வீட்டில் அடிப்பாங்க, டேய் போய் படிக்கிற வேலையை போகிறா, டிவியில் பார்க்காதரா அப்படின்னுவாங்க பார்த்தீங்களா. அவனுங்க என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன பசங்களாம், சரி சரி நான் வந்து பாக்ஸை சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு கடையில் வந்து டிவி பார்த்துட்டு போவானுங்க. இதெல்லாம் டாக்டிக்ஸுங்க, இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இவன் யார்றவன் தாட்டி வச்சவன், என்னது ஓப்பன் அட்டு 5 மணி, ஈவினிங் 5 மணி தான் ஓப்பன் ஆகுமா? இன்னும் ஈவினிங் 5 மணி ஆகலைங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம சரி சரி 3 மணி, ஓகேங்களா, 15:00 அதுக்கு வந்து பார்த்துட்டு இன்னும் வந்து 1/2 மணி நேரம் இருக்கிறது. 1/2 மணி நேரம் எல்லாம் என்னால் காத்திருக்க முடியாது, ஏன்னா நான் ஒரு பிஸ்னஸ் மேன், என்ன நம்பி ஒரு பாக்ஸோ பிஸ்னஸ் இருக்குது. ஓகே இது வந்து நம்மளோட இதுங்க, ஸோ டாஸ்க்காம். ஸோ அறுத்து திருடனை சாவடிக்கிறதுலாம் ஒரு டாஸ்க்குன்னு சொல்லி கொடுத்து வச்சிருக்கானுங்க. போகடாடா எனக்கு வேறு வேலை இல்லை பாரு. ஓகே இப்போ நம்ம கடையில் சில பொருள் வந்து காலியாக போதுங்க. ஸோ நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும், நம்ம வந்து அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், என்னென்ன பொருள் இருக்குது என்னென்ன பொருள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு நம்ம கடையில் வந்து சில கேரக்டர்ஸ் இருப்பானுங்க. ஸோ இந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு கேரக்டர் இருந்தான் பார்த்தீங்கன்னா கிங்கு. ஸோ அவன் நம்ம கடைக்கு வரணும்னா நம்ம அந்தளவுக்கு கடையை டெவலப் பண்ணுவாங்க. ஸோ ராஜா வந்து நம்ம கடையில் சாப்பிட்ணும். இப்போதைக்கு ஸ்குவிட் கேம் கேரக்டர் வரைக்கும் தான் வந்திருக்காங்க, ராஜாவை வர வைக்கிறோம். இதனால அது அது வாண்டடு, இஃப் யூ சீ திஸ் பர்சனு ரிப்போர்ட் மீன் சொல்லி போட்டுருந்துச்சு. அவன் யாராக இருப்பான்? ஒருவேளை நம்ம ஃப்ரெண்டாக இருப்பானா? எங்கே டவுட்டாக இருக்குங்க எனக்கு, நம்ம ஃப்ரெண்டாக இருக்க சான்ஸ் இருக்குல்ல? டேய் அப்போல்லாம் இருந்துடாதடா தம்பி, உன்னை நம்பி ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அதை மனசில் வச்சுக்கோ. ஓகே நம்ம ஃப்ரெண்டாலாம் இருக்க மாட்டாங்க, எனக்காம நம்பிக்கை இருக்குது. ஓகே இப்போ நம்ம வந்து சரி இப்போ நம்ம கடைக்கு போவோம், அதான் பெஸ்ட்டு. ஓகே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சோஃபா செட்டு கடை, அதாவது ஃபர்னிச்சர் கடை இங்கே ஒன்று இருக்குது. இங்கே ஒரு சேர் வேறு இருக்குது. ஏங்க இங்கே பார்த்தீங்களா, எங்கே பார்த்தாலும் சேரு டேபிள் அது இதுன்னு சொல்லிட்டு தூக்கி தூக்கி போட்டு வச்சுருக்கானுங்க. நம்ம வந்து ஊரை நல்லா சுற்றி பார்க்கணுங்க, கண்டிப்பாக இந்த ஊரில் ஏதாவது பெரிய பெரிய பொருள் இருக்கும் அப்படின்றதுல அது டவுட்டே கிடையாது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் சார் இருக்குது. ஐயோ அந்த பிச்சைக்காரனா, அவன் அன்றைக்கே சொன்னான் சார் 3 பெட்டு கொடுங்க சார் அப்படின்னா நம்ம அப்படியே அவனை பார்க்காத மாதிரியே எஸ்ஐடுவோம், அதான் நம்மளுக்கு சேஃப்டி. ஏன்னா வந்து 3 பெட்டு வாங்குறதுக்கு நம்ம கிட்ட உண்மையிலே காசு இல்லைங்க, இருந்தால் நான் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவேன். ஸோ நம்ம கடையை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணுவோம், பார்ட் ஒன்லேயே சொன்னேன் நான், டெவலப் பண்ணிவிட்டு அப்புறம் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க, ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இல்லை இதனால இது ஒரே வித்தியாசமாக இருக்குது, என்னது சோ சோ ரோபு. ஓகே என்ன சொல்லணும்னா வந்து எனக்கு பவர் இல்லை அப்படின்னுது. சரி ஓகே பிரிங் மீ பேட்ரி,
ஏங்க நம்ம பேட்டரி ஒரு கடையில் பார்த்தோமே, ஓ ஏங்க இது வந்து எப்படி தெரியுமா, இந்த ரோபோட்டுக்கு எதாவது கொடுத்தா ஒரு நம்ம கடைக்கு எதாவது சப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். டேய் என் முள்ளையே முள்ளடா, இப்போ பாருங்கள் 6 பேட்டரி தானே, 6 பேட்டரி வாங்கிட்டு என் கடைக்கு இப்போ எவ்வளோ பெரிய ஒரு உதவி, இது பொருள் பெரிய பொருள் கிடைக்க போகுது. இது இல்லை ஏங்க இது 5 பேட்டரின்னு நினைக்கிறேன், இல்லை 5 பேட்டரி தானே, ஆமாம் 5 கொத்தா இருக்குது, இது வந்து 3 கொத்தா இருக்குது, இது 1 இருக்குது, ஏங்க 5 வாங்கி போடுவோம்ல, சரி வாங்கடா. ஓகே வாங்கியாச்சு. ஸோ 1, 2, 3, 4, 5 ஆ கரெக்டாக 5 இருக்குங்க. ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது போயிட்டு அந்த ரோபோட்டை கொடுத்துட்டு வேண்டியதான். பூம் பூம் ரோபோட்ட அங்கே இருக்கு பாருங்க. ஸோ டக்குன்னு வந்து, டே தம்பி டேக் திஸ் பேட்டரி அண்ட் கிவ் மீ சம் கிஃப்ட். என்னடா அது, ஏங்க இவனுக்கு ஒரு ஒரு பேட்டரியே வாங்கி வாயில் வைக்கணுமாடா, சரி உடுங்க என்ன பண்ணுறது, இவனுக்கு வந்து கொத்த வாங்கக்கூடாதான், சரி வாங்கினா என்ன விற்றுருவோம், இந்த லேடிக்கிட்டே போய் விற்றுலாம். இந்தாங்க மேடம் எடுத்துக்கோங்க, டேக் திஸ், டேக் அண்ட் கிவ் மீ மணி. த்ரோ ஏங்க நான் வந்து இந்த பேட்டரி 5 லட்சத்துக்கு வாங்கினேங்க, 50,000 ரூபாய் தரேன் பாருங்களேன், குடும்பக்காரனுங்களா குடும்பக்காரனுங்களா, போங்கடாடே, சரி விடுங்க என்ன பண்ணுறது, போயிட்டு இப்போ திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரியாக வாங்க வேண்டியதான், சார் ரொம்ப டென்ஷனாக இருக்குது. ஏங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடை பக்கமே ரொம்ப நேரமாக போவே இல்லை, கடையில் வர கொசு வருது, ஈ வருது, திருட வரா, அவன் தனியாக நம்ம ஃப்ரெண்டு தனியாக கடையை பார்த்துட்டு இருக்கான், சரி விடுங்க பார்த்துக்கிட்டோம் என்ன இருக்கே, சரி ஓகே. ஏங்க நான் வர கண்ணு முடி திரும்ப நிறைய பேட்டரி வாங்கி போட்டேனே, சரி காசு நான் வர இஷ்டத்துக்கு செலவு பண்ணிருக்கேங்க, ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கேன் ஒரு கடையை வச்சுக்கிட்டு, சரி பார்த்துக்கலாம் விடுங்க. 3, 4 எத்தனை எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன், 5, 6 இன்னும் தேவை, 2 எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருக்கேன், சே இந்தாங்க இது காசு கறியாக போதுங்க, சரி விடுங்க பார்த்துக்கலாம், நம்ம கடை தானே சம்பாரிச்சுப்போம், சரி நம்ம ஃப்ரெண்டு இருக்கால சம்பாரிச்சு போட்டுருவோம்ல. ஓகே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, 1, இவன் என்ன தரப்போறான்னு தெரியல, தம்பி நீ எதாவது பெருசாக தரணும், உன நம்பி தான் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு, நீ கடைசியில் கிளட்டி விட்றாத. ஓகே 5 இன்னும் 1 பேட்டரி, இங்கே பாருங்க கடைக்கு வரணுங்க எல்லாம் வந்து கையை கீழே போட்டு போகிறானுங்க, பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு, ஹெல்ப் மீ டேக் மீ, கொசு வேறு வருது கடைக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசு ரொம்ப வலிக்குது. ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி போய் போட்டுருவோம். டே ரோபோ, பூம் பூம் ரோபோ, அண்ணனுக்கு ஏதாவது ஒரு சேவா பண்ணி கொடுறா ப்ளீஸ்ரா, பழி வாங்கிடாதரா, சரி கொடுத்துருவோம். என்ன தரப்போகிறான், என்னது இது, ஓகே என்னது, ஐ ஃபீல் ரீசார்ஜு, நீ ரீசார்ஜ் தான் எனக்கு என்ன, எனக்கு எதாவது குர்றா அடப்பாவி போடாம் கொய்யால, ஏங்க நல்லா ஏமாத்திடானுங்க, ஒன்றுமே இல்லைங்க நம்மளுக்கு, அடப்பாவி டேய் நல்லா ஏமாத்திட்டீங்களா, இனியே நல்லா மொட்டைச்சிட்டிங்களா, வந்து நல்லா கூப்பிட்டு வந்து மொட்டைச்சிட்டு போயிட்டானுங்க, திருப்பதியில் மொட்டைச்சி விட்டானுங்க, போடாம் கொய்யால குத்தி விட்றாவோட, சரி ஓகே இப்போ நம்ம கடைக்கு போவோங்க. ஸோ இதோட நம்ம வந்து கேம் பிளே முடிச்சிக்கலாம், கடைக்கும் போய் கேம் பிளே முடிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள் எல்லோரும் டிஸ்லைக் பண்ணிட்டு போகிறானுங்க, நம்ம வந்து கொஞ்ச நேரம் கடையில் இல்லைன்னு கடையோட நிலமையாக பார்த்தீங்களா, சரி ஓகேங்க இதோட நம்ம கேம் பிளே முடிச்சிக்கலாம். பாய் ஃப்ரம் வீட்டு, ஆ உஃபு கொசுவை ஓட்டினாங்க, ஓகே பாய்.